நம்ம பாரம்பரிய உணவுல பாத்தீங்கன்னா வாழைப்பூ வடை நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த வாழைப்பூ வடையில் வாழைப்பூவை எடுத்துகிட்டு நம்ம அந்த சிகப்பு தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட வந்து வடைக்கு போடக்கூடிய பருப்பு, அந்த கொண்டக்கடலில் வரக்கூடிய கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, இன்னும் தேவைப்பட்டால் நம்ம தட்டைப்பயிறு கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ஊற வச்சு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிட்டு இது கூட இஞ்சி பூண்டு அப்புறம் சோம்பு கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி இது கூட சேர்த்துட்டு இந்த வாழைப்பூ மட்டும் சேர்த்து நம்ம வந்து வடையாக போட்டு நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டிருக்கோம். ஏன்னா வெயில் காலனால வித்து அதிகமாக கூடாதுன்ட்டு சுத்தமான மறைச்சிக்கலாட்டுன்னு தேங்காய் எண்ணெயில் இந்த வாழைப்பூ வடையை வந்து நம்ம போட்டு எடுத்துருக்கோம். இந்த வாழைப்பூ வடை குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. என்னென்னா நமக்கு தோற்பான உணவு நம்ம உடம்புல எடுக்கிறது இல்லை, அதனால் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வந்து கர்ப்பப்பையிலேருந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா தோற்பு நம்ம உடம்புக்கு தேவை. அதுக்காக பெண்கள் கருப்பையாக பாதுகாக்கக்கூடியது அந்த வாழைப்பூ. அந்த வாழைப்பூவில் நம்ம வந்து வடை போட்டிருக்கோம். இது எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாங்க.